தேவனுடைய நாமத்திற்கு மைம் உண்டா உண்டாவதாக தின ஒளி என்ற தலைப்பில் இன்றைக்கு ஐந்தாவதாக அப்போ சில ரெண்டாவதிகாரம் முப்பத்தி ஏழுலருந்து நாற்பத்தி ஏழு வரை உள்ள அந்த அப்போசருடைய விளக்கங்களில் இன்றைக்கு ஐந்தாவதாக அதாவது நிறைவாக அப்போ உபதேசத்தில் உபதேசத்தில் ஐக்கியமாகுங்கள் என்று ஆதி அப்போஸர்கள் சொன்னாங்க யூதர்களும் அதே மாதிரியே கேட்டு அப்போ சிலர்கள் ஐக்கிய உபதேசத்தில் ஐக்கியமானாங்க நாற்பத்தி ரெண்டில் போட்டிருக்கு அப்போது சில ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அவர்கள் அப்போ சில உபதேசத்துலேயும் அன்னி ஒன்னியத்துலேயும் அப்பம் பிக்குதிலையும் ஜவம் அண்ணுதிலையும் உறுதியாகி தரித்திருந்தாங்கருக்கு முதல்ல வந்து ஜ அப்போ உபதேசம்தான் அப்போ சில உபதேசம் அந்நி ஒன்றியும் அப்பம் பிக்குதல் ஜவம் பண்ணுறது அந்த நாலு விஷயம் அங்கே ஒரே வசனத்தில் இருக்குது நாற்பத்தி ரெண்டில் அப்போது சில அதிகாரம் நாற்பத்தி ரெண்டில் இன்றைக்கி அப்படியே தலைகெல்லாம் மாற்றி ஜபத்தை முதல்ல கொண்டு வந்துட்டாங்க எதுக்கு எடுத்தாலும் ஜபம் 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 ஏ எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஜபம் ஒம்போ இருபத்தி நாலு மணி நேரம் ஜபம் நூறு மணி நேரம் ஜபம் எடுத்தாலும் ஜபம் 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 என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னால் நான் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாரு அறிவில்லாமல் சும்மா ஜபிச்சுக்கிட்டு இருந்தால் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாரு வேதவார பரிசெயர் வந்து நீண்ட ஜெபம் பண்ணுறாங்க வீடுகள் தோறும் ஜபிக்கிறாங்க தந்துகள் தோறும் ஜெபிக்கிறாங்க மனுஷர் பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுறாங்க அந்த மாதிரி செய்யாதீங்கன்னே சொன்னார் ஏசு மற்ற ஆறாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு சொல்லி மற்ற ஆறாம் அதிகாரம் ஒம்போதுலேருந்து பதிமூணு வரை பரமண்டலங்கள் உள்ள எங்கள் பிதாவேன்னு சொல்லி கொடுத்தார் அதுக்கு முன்னாடி ஜபிக்க எதை கூடாதுன்னு சொன்னாரோ அதைத்தான் பழைய ஏற்பாட்டுக்காரங்க செஞ்சாங்க வேத பார்வை பரிசெய்கிற அந்த வித்தியாசம் தெரியாமல் தான் இன்றைக்கும் எலியாவின் ஜபம் மாதிரி இன்றைக்கி எலியாவின் ஜபம் தானியலின் ஜபம் எஸ்தரின் ஜபம்னு சொல்லி இன்றைக்கி ஜ எதுக்கு எடுத்தாலும் ஜபம் ஜபம்னு சொல்கிறாங்க பழைய ஏற்பாட்டிலேயே நீதிமொழிகள் இருபத்தெட்டு ஒம்போதுலேயே வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கூடிய ஜபமும் அறுவறுப்பானதுன்னு இருக்கு அதான் மற்ற ஏழாதிகாரத்தில் இருபத்தி ஒன்றுல பிதாவின் சித்தம் செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறவன் அறியன்னு தான் சொல்லுவேன்னு சொல்வார் பிதாவின் சித்தம் என்னன்னா இயேசுவின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்வது தான் உபதேசம் இல்லாமல் சத்தியம் இல்லாமல் நீ ஜவுமண் என்ன செய்ய முகவரி இல்லாத கடிதம் மாதிரி தான் விடிய விடிய கடிதம் எழுதினாலும் முகவரி இல்லாட்டினா ஊர் போய் சேராது அது மாதிரி நீ விடிய விடிய ஜெபிச்சாலும் உபதேசம் இல்லாட்டினா என்ன பிரயோஜனம் சகல ஜாதிகளையும் சீசராக்கி குமாரன் பரசுதாவி நாமத்தில் ஞானசாதம் கொடுத்து நான் கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார் ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லலை உபதேசம் பண்ணுங்க தான் முக்கியம் அதுதான் அப்போ சொல உபதேசம்னு சொல்கிறோம் அப்போ சொல்ல சொல்கிறதே ஏசு தான் பொதுவாக அப்போ சொல்லுன்னு ஏசுன்னு எப்போ பேருக்கு தெரியல எப்ரே மூணாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் போட்டிருக்கு நம்ம அறிக்கை பண்ணுகிற அப்போ பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கன்னு சொல்லி எபிரேர் மூணு ஒன்றில் இருக்கு அந்த அதிகாரத்தில் எபிரேர் மூணு அதிகாரத்திலே இயேசுவுக்கு நாலு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று அப்போசலர் ரெண்டு ஆசாரியர் பிரதான ஆசாரியர் மூணு கிறிஸ்து நாலு ஏசு கிறிஸ்துவ தெரியுது இயேசுவை தெரியுது பிரதான ஆசாரின்னு கூட தப்பி தவிர சொன்னாலும் அப்போ சலர் இயேசுன்னு சொல்லி ரொம்ப பேருக்கு தெரியல அப்போது சொல்லறதுனா அதனுடைய அர்த்தம் தேவனால் அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் யோவான் அஞ்சு முப்பத்தி நாலில் போட்டிருக்கு பிதாவாகி தேவனாலே இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார் தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்க அனுப்பாமல் அவராலே உலகம் ரச்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார் என்று யோவான் மூணாம் அதிகாரம் பதினேழில் போட்டிருக்கு ஒன்று யோவான் நாலாம் அதிகாரம் பதினாலில் பிதாவானவர் தம்முடைய குமாரனை உலக ரசகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு விசுவ நண்டு கண்டு சாட்சி கொடுக்குறோம்னு சொன்னாங்க அப்போது யோகா யோபா அதிகாரம் நாற்பத்தி ரெண்டில் புரஞ்சாதி மக்களே சொன்னாங்க இவர் உபதேசத்தை நேரடியாகவே கேட்டு மெய்யாகவே இவர் வருகிறவான உலக இச்சகர் என்பதை நாங்கள் விஸ்வா அறிந்து விசுவாசிக்கிறோம்னு சொன்னாங்க உபதேசத்தை தான் உபதேசம் தான் ஒரு மனசனை பரலோத்து கொண்டு போகும் உபதேசம் இல்லாவிட்டால் எந்த சபையும் சீரழிஞ்சு போயிடும் இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் ஜபோன் ஜபோன் சொல்கிறேன் முட்டாத்தனமாக சொல்லக்கூடிய அந்த போதகரை கண்டிக்கிறேன் உபதேசம் இல்லாவிட்டால் கொஞ்சமும் வேஸ்ட்டு கொஞ்சமும் ஒரு புரோஜனம் கிடையாது அருவறுப்பு அக்கிரமி செய்காரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்கிறாருன்னா யாரை சொல்கிறாரு உமது நாமத்தினாலே பிசாசி வரட்டுறேன் அற்புதங்கள் செய்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க தானே தெற்கு தரிசனம் சொல்கிறேன்னா யார் எல்லாம் ஊழியக்காரங்க தானே மற்ற ஏழாதிகாரத்தில் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் போட்டிருக்கு ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கிறக்காரே அகன்று போங்க ஊழியக்காரங்க தான் இன்றைக்கி உள்ள போதர்கள் வந்து ஏற குறைய மனம் திரும்பாவிட்டா பிதாவின் சித்தம் செய்ய அவங்க திரும்ப தங்களை சரிப்பிடித்து கொள்ளாவிட்டா இப்படியே போனாங்கன்னா கடைசியில் ஒரு காலம் அறியாமல் அக்கிரம செய்காரரே போங்கடான்னு தான் சொல்வார் எனக்கு முன்னே வந்தவங்க எல்லாரும் கல்லரும் கொள்ளைக்காரன் சொல்லி யோவான் பத்து எட்டில் சொல்கிறாரு யார் கல்லரும் கொள்ளைக்காரனா அதில் ஒன்றாம் வசனத்தில் யோவான் பத்து ஒன்றும் இல்லை வேறு வழியாக ஏறுகிறவன் கல்லனும் கொள்ளைக்காரன்னு சொன்னார் வேறு வழின்னா இயேசுவை தவிர வேறு ரூட்டில் போகிறவெல்லாம் கல்லனும் கொள்ளைக்காரன் தான் சொன்னார் எனக்கு முன்னாடி வந்தவங்கள்லாம் கல்லரும் கொள்ளைக்காரன் ஆடுகள் அவங்களுக்கு செவி கொடுக்கலன்னு எட்டில் சொன்னார் யோவான் பத்து எட்டில் அதனால் அதனால தான் பிதாவாகிய தேவன் இயேசுக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி சொன்னார் மற்ற பதினேழாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தில் இதோ என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கன்னு சொன்னார் அதுக்கு முன்னாடி எலியா இருக்கா மோச இருக்கா புது ஏற்பாட்டில் இயேசு இயேசுவின் சீசர்கள் யோ பேதரு யோவான் யாக்குவப்பு எல்லாம் இருக்காங்க இத்தனையும் ஓவர் டாக் பண்ணி தான் இவருக்கு செவி கொடுங்க இவர் மேல் நான் பிரியமாக இருக்கேன்னு சொல்லி பிதாவாகி தேவனே சாட்சி கொடுத்தார் அதுதான் பிதாவின் சித்தம் பிதாவின் சித்தம் இயேசுவின் உபதேசத்தை கேட்குறது தான் இயேசுவின் உபதேசம் சொல்கிறது நான் சுயமாக சொல்லலை என்னை அனுப்பினவர் எப்படி பேசணும் எப்படி நான் உபதேசிக்கணும்னு அவர் தான் அந்த அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன்னு சொல்லி யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஒம்போது ஐம்பதுல இயேசுவே சொன்னார் அதனால் இயேசுவின் உபதேசம் பிதாவாகி தேவன் சொன்ன உபதேசம் தான் இயேசு கூட சுயமாக சொல்லலைன்னு சொன்னார் அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து அனுப்பப்பட்ட பர்சுத்தாவியானவர் கூட சுயமாக பேசாமல் நான் சொன்னவைகளை உங்களுக்கு நினைப்பூட்டுவார்ன்னு சொல்லி யோவான் பதினாறாம் அதிகாரத்தில் பதிமூணில் பதினாலில் சொன்னார் ஆவியானவரும் சுயமாக பேசலை ஏசுவும் சுயமாக பேசலை அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போ சொலர்களும் சுயமாக சொல்லாமல் கலாத்தீர் ஒன்று எட்டு ஒன்றாவதிகாரம் எட்டாம் வசனம் ஒம்பதாம் வசனத்தில் நாங்கள் அறிவித்த சுவிசேஷத்தை இல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கா கடவான் முன் சொன்னது போல் திரும்பவும் சொல்கிறேன்னு சொல்லி பவுல் சொன்னால் அதுலையே பதினோராவசனம் பன்னிரெண்டாம் அவசனத்துல நான் என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனசனுடைய அல்ல நான் மனசனிடத்தில் பெற்றதும் இல்லை மனசிடத்தில் கட்டுறதும் இல்லை ஏசு கிறிஸ்துவே அது எனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லி சொன்னால் அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னான் அதை தவிர இன்றைக்கி தேவதூதர்களே வந்து சு வேறு சுவிசேஷம் சொன்னான்னு சொல்லி இல்லை ஏவன் சொன்னாலும் சரி சபிக்கப்பட்டவன்னு சொல்லி கடுமையாகவே சொன்னாங்க அதனால் தேவ பிள்ளைகளே இயேசுக்கு முன்னாடி வந்தவங்களும் இப்போ எளியா செஞ்ச மாதிரி செய்யவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யோவா லூக்கா ஒம்பதாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி மூணில் சொன்னாங்க எளியா செஞ்ச மாதிரி இந்த சமாரியை ஊரை அழிச்சிடவான்னு கேட்டாங்க ஏசு சத்தம் போட்டார் மனசகுமாரம் அழிக்கிறதுக்கல்ல ரசிக்கத்தாண்டா வந்திருக்கேன் இன்னும் ஆவி உள்ளவன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கண்டித்தார் அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா உங்களுக்கு சித்தமானு கேட்டாங்க ஏசு சித்தத்தை சொல்லும்போது புரிஞ்சுக்கிட்டாங்க எளியா செஞ்ச மாதிரி அவங்க செய்யலை ஏசு செஞ்ச மாதிரி தான் செஞ்சாங்க கிறிஸ்துவின் சிந்தை தான் நம்மக்கிட்டே இருக்கணுமே தவிர எளியாவின் ஆவி நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது எளியாவின் தேவன் நம் தேவன் நீ அறிவில்லாமல் பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது ரெண்டு குறந்தீர் ஒன்றா அதிகாரம் மூணாம் வசனத்தில் பிதாவாகி தேவன் பற்றி போட்டிருக்கு இறக்கங்களின் தேவன் க சொல்லும் போது பிதாவா அந்த பிதாவாகி தேவனை ஏசு கிறிஸ்துவின் பிதா அப்படின்னு போட்டிருக்கு ஏசு கிறிஸ்துவின் பிதா அதனால் ஆப்ரஹாமின் தேவனாக ஈசாக்கின் தேவனாக யாக்கோப்பின் தேவனாக யூதர்களுக்கு அறியப்பட்டதே தவிர நமக்கு அருளப்பட்டதில்லை நமக்கு இயேசுவின் பிதா ஏசு கிறிஸ்தனுடைய பிதா அதனால தான் பூமியில் எவனையும் பிதான்னு சொல்லாதீங்கன்னு சொன்னார் இயேசு எவனையும்னா ஆப்ரகாமியும் ஈசாக்கையும் யாகோப்பையும் இன்னும் வேறு எல்லா எல்லாத்தையும் சேர்ந்து தான் பூமியில் ஒருத்தனையும் பிதான்னு சொல்லாதீங்க நீங்கள் பங்கு பங்கு தந்தேன்னு வெக்கம் இல்லாமல் சொல்கிறான் ஃபாதர் ஃபாதர் ஃபாதர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பங்கு தந்தை ஆவிக்குரிய தகப்பேன்னு சொல்லி மனுஷனை சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒருத்தரையும் சொல்லாதீங்க தானே மற்றே இருபத்தி மூணு பத்து ஒம்போதில் சொன்னார் ஒருத்தரையும் சொல்லாதீங்கன்னா சொல்லாதீங்க அப்போ யாரை சொல்லணும் பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார் அந்த பிதாவாகிய தேவன் அனுப்பப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்தான் உங்களுக்கு குருவாக இருக்கார் அதிலே பத்தா வசனத்தில் போட்டிருக்கு மற்ற இருபத்தி மூணு பத்து நீங்கள் குருக்கு ரெண்டு அழைக்கப்படாதுங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார் அவர்தான் தலைவர் அவர் தான் குரு குலோசிர் ரெண்டாவதிகாரம் பத்தாம் அவசனத்தின்படி சர்வ 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 அதிகாரத்துக்கும் அவர் தலைவராக இருக்கார் குளோசீர் ஒன்று பதினெட்டில் முதல்வராக இருக்கார் முதன்மை உள்ளவராக இருக்கார் எபிசாயிரி பத் பதிமூணாம் அதிகாரம் இருபதாம் பெரிய ஆயர் தலைமை ஆயர் பிஷப்புன்னு அர்த்தம் இன்றைக்கி இவனைவனையோ பிஷப்புன்னு சொல்லி பே பேராயர் வெக்கம் இல்லாமல் சொல்லிக்கிட்டுருங்க அதெல்லாம் கண்டனத்துக்குரியது தப்பான காரியம் அதனால் ஏசு கிறிஸ்துவ தான் முதல் அப்போ சலர் அவரால் நியமிக்கப்பட்டவங்க லூக்கா ஆறு பதி பதிமூணின் படி அப்போ என்று இயேசு பேரிட்டார் பேரிட்டு உலகம் முழுவதும் அனுப்புனார் அதனால் அவங்க அப்போ சுவலர்கள் பேரி விட்டாங்க ஏசு கிறிஸ் ஒரிஜினல் அப்போ அவரால் அனுப்பப்பட்டவர்கள் அப்போ சில ஊழிய ஊழியர்கள் இதுதான் நமக்கு ஃபவுண்டேஷன் இதுதான் அஸ்திபாரம் அதான் அதுதான் அப்போ சில ரெண்டு நாற்பத்தி ரெண்டில் அப்போ சில அந்த யூதர்கள் மோசையின் உபதேசத்தில் இருந்தவங்க இஸ்ரேல் ஜனங்கள் பத்து கட்டளை கட் பனை பல ஏற்பாட்டிலே இருந்தவங்க அது பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி மத்திய அஞ்சு முப்பத்தி மூணில் சொன்னாரே மலை பிரசங்கத்தில் முத முத அதுதான் ஏசுவின் உபதேசம் அதுதான் அப்போ சொல்ல உபதேசம் அந்த உபதேசத்தை தான் பேதர் சொன்ன ஒவ்வொருவரும் மனம் திரும்புங்கன்னு சொல்லி அப்போ சொல் ரெண்டு முப்பத்தெட்டில் அந்த மனந்துரும்பு முத மொதல் சொன்னது ஏசு மற்ற நாலு பதினேழில் மன பரலோகராஜ்யம் பரலோராஜ் சமீபத்தில் சொல்லி மொதல் முத தொடக்க தொடக்கமே அதானே அதைத்தான் தான் பேதர் சொல்கிறான் ஆகவே தேவ பிள்ளைகளே இயேசுவி உபதேசத்தை தான் அப்போ சொன்னாங்க கூட்டாமல் குறைக்காமல் கரெக்டாக சொன்னாங்க ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்போ சில நிருபங்கள் அந்த நிருபங்கள் முழுவதும் கிறிஸ்தவங்களுக்கு எழுதப்பட்டது அப்போது சிலர் பதினொன்று இருபத்தி ஆறில் கிறிஸ்தவங்களாக மொதல் மொதல் ஆனாங்க இல்லையா சீசர்கள் அவங்களுக்கு எழுதப்பட்டது எப்படி பிழைக்கணும் எப்படி வாழணும் எப்படி கல்யாண காரியம் எப்படி உபதேச காரியம் எப்படி வழிபாடு எப்படி ஆராதனை எப்படி ஊழியம் எப்படி நம்முடைய நடவடிக்கை எப்படி நம்ம குவாரியம் இல்லை எல்லாமே கிறிஸ்தவங்களுக்கு எழுதப்பட்டது இந்த ரோமர் எழுது யூதா வரைக்கும் உள்ளது தான் நீ கிறிஸ்தவங்களாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு எழுதப்பட்ட கடிதமே தவிர பழைய பாட்டு பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது முன்னோ முன்னாடி உள்ள உள்ளவங்களுக்கு காட்டு முன்னாடி காலத்தில் உள்ள சொல்லப்பட்டது அதை போய் நீ போதனையாக எடுத்துக்கிற கிடாது எடுத்துக்கிற கூடாது இசைவேலின் தேவன் சொல்லி எங்கள் குலசாமின்னு சொல்லி சொன்னாங்க இஸ்ரவேலன்னா ஒரு ஜாதி எங்கள் ஜாதி கடவுள்னு சொன்னாங்க அதையே நீ வெக்கமில்லாமல் பேசுகிற நீ நீ நீயே நானும் புறஜாதி தானே புறஜாதிகளேருந்து வந்தவங்களுக்கு இஸ்ரவேலின் தேவன் சொல்கிறது நமக்கு எப்படி பொருந்தும் அதான் பவுல் சொல்கிறான் ரோமர் மூணு இருபத்தி ஒம்பது தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன் புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் அல்லவா ஆம் புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான் சொல்லி அடித்து சொன்னான் எபேசி நாலு ஆறில் ஒரே தேவன் உண்டு பிதாவாகிய ஒரே தேவன் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர்னு சொல்லி பொதுவாக ஜென்ரலாக எல்லாருக்கும் எல்லா தேவ இருக்கார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டவருக்கு உள்ளே இருக்காருன்னு சொல்லி தெளிவாக சொன்னான் மற்றே அஞ்சா அதிகார நாற்பத்தஞ்சில் இயேசு அந்த ஒரே தேவனை தான் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை பே பண்ணுறாரு எல்லாருக்கும் அவர் பிதாவாக இருக்கார் பூர்ண சர்க்குன்னா இருக்கா அவர் போல் நீங்களும் மாறுங்கன்னு சொல்லி சொன்னார் இயேசுவின் போதையும் சரி அப்போசல்கள் போதனையும் சரி ஒரே தேவன் தான் உண்டு அவர் எல்லார் மேலே இருக்கார் எல்லாரோடு இருக்கார் ஏற்றுக்கொண்டால் எல்லாருக்குள்ளேயும் வந்துடுவார் அவரை போய் இஸ்ரவேலின் தேவன் சொல்லி யூதர்களுக்கு மட்டும் கடவுளாக அறியாமல் உள்ள காலத்தில் யூதர்கள் சொன்னாங்க தப்பா இதையே நாம் சொல்லக்கூடாது அதனால் நாம் இயேசுவின் உபதேசத்தில் தான் வரணும் அந்த இயேசுவின் உபதேசம் தான் அப்போ உபதேசம்னு சொல்கிறேன் ஏசு தான் முதல் அப்போசலர் அந்த அந்நியத்திலே அந்த அப்ப பக்கத்தில் இருந்து கடைசியில் ஜெவம் பண்ணுறது தான் கரெக்டு இந்த உபதேசத்தில் இருந்து ஜெபம் பண்ணால் அந்த கூட்டத்தை ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி வேதம் சொல்லியிருக்கு அவங்கள கத்துற அனுதனமும் சபையில் சேர்க்குறாருன்னு சொல்லி அப்போது சில ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழோட முடியுது அந்த சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும் மற்றதெல்லாம் கைவிடப்படும் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்னார் இல்லையா சபைன்னு சொல்லி சொன்னார் இல்லையா இந்த கல்லுன்னா எந்த கல்லுன்னா நீ ஜீவனோட தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துன்னு சொல்லி பேதுரு அறிக்கை சொன்னானே மற்ற பதினாறாம் அதிகாரத்தில் பதினேழு பதினெட்டில் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் கிறிஸ்துவாகி அந்த கல்லு தான் மூலக்கல்லு போடப்பட்ட அஸ்திபாரமாகி ஏசு கிறிஸ்துவே இல்லாமல் வேறு எந்த அஸ்திபாரத்தை போட உங்களால் கூடாதுன்னு சொல்லி ஒன்று வந்து என் மூணு பதினொன்றில் பவுல் சொன்னான் பேதுரு கூட ஒன்று பேது ரெண்டாவது அதிகாரத்தில் அந்த மூலக்கல்லு ஏசு கிறிஸ்து தான் உள்ள கற்களை போல அவர் மேலே நீங்கள் நம்ம கட்டப்பட்டு நம்மெல்லாம் வர்றோம் அப்படின்னு இருக்கு எபேசி ரெண்டாதிகாரம் இருபது வசனத்தில் அப்போ சொல்ல திருக்கதாசு அஸ்ரீ மேல் கட்டப்பட்ட இருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்தாமே அதுக்கு மூளைக்கெல்லாம் இருக்கார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசவா இணைக்கப்பட்டு கருத்திற்குள் பரிசுத்த ஆலயமாக எலும்புகிறது அவர் மேல் நீங்களும் தேவனுடைய வாஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீங்கன்னு சொன்னார் அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் மணலில் கட்டப்பட்ட சபையெல்லாம் கைவிடப்படும் மணல்னால் மனசனை குறிக்கும் மனசை கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறது பாரம்பரியங்களை போதிக்கிறது இறையல் கல்லூரி போதிக்கிறது ஸ்தாபன விஷப்பு சொல்கிறது போதிக்கிறது போப்பாண்டவர் சொல்கிறது போதிக்கிறது அவங்க அவங்க தலைமை போதைகள் சொல்கிறது கேட்குறது இதுதான் மணலில் கட்டுறது அறிவில்லாதவங்க புத்தி இல்லாதவங்க கண்மலைன்னு சொல் சொல்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான்கு சுவிசேஷங்கள் அது இருக்குது அதனுடைய விளக்கம் நிறுவங்கள் இருக்குது அது உச்சக்கட்ட வழிபாடு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது இதுதான் தான் நமக்கு வழிகாட்டி அஸ்திபாரம் மூலக்கல்லை தவிர வேறு எதையும் நீங்கள் பின்பற்ற வேண்டிய இல்லை காலம் சமீபமாக இருக்கிறதுனால பூசி மொழுகிறதுக்கெல்லாம் எனக்கு காலம் கிடையாது கர்த்தர் வரப்போகிறார் அதனால் அப்போ சில உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் கடைபிடிங்க மனமாட்டி சபையாக எடுத்துக்கொள்ளப்படுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த அப்போ சில ரெண்டாவதிகாரம் நான் முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி ஏழு வரை உள்ளது இன்று கூட நான் நிறைவு செய்கிறேன் அடுத்து தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவாக தின ஒளி என்ற தலைப்பில் வந்து கொண்டே இருக்கும் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்